ஹேபிபாடி இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிற பத்து முத்தான வாக்கியங்கள் தினசரி ஆங்கில வாக்கியங்கள் ஃபர்ஸ்ட் நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தொடர்ச்சியாக இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நம்மளுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்க முதல் வாக்கியம் என்னன்னா இப்போ ஒரு குடும்பத்துல ஒரு நபரை ஒதுக்கிட்டாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில அவளை ஒதுக்கிட்டாங்க அப்படின்றத நம்ம ஆங்கிலத்துல எப்படி சொல்லலாம் மெம்பர்ஸ் ஷண்ட் அப்படின்ற ஒரு புது வார்த்தை தான் நம்ம இங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்கோம் இப்போ ஒரு நபர் பாத்தீங்கன்னா ஒரு திருமண விழா அல்லது ஏதோ ஒரு செலிப்ரேஷன்ல ரொம்ப காலையில இருந்து ரொம்ப பிஸியாவே இருக்கிறாருன்னா நம்ம அவங்கள பார்த்து என்ன சொல்லுவோம் இப்போ அவர் வந்து காலையில இருந்து பரபரப்பா ரொம்ப சுத்திட்டே இருக்காரு ரொம்ப பிஸியா இருக்காரு அப்படின்னு நம்ம சொல்றோம் இதை எப்படி ஆங்கிலத்துல சொல்றது சென்ஸ் த மார்னிங் ஹி வாஸ் ஹிம் செல் அப்படின்னு சொல்லலாம் நீங்க ஏதாவது ஷாப்புக்கு போவீங்க சம்டைம்ஸ் வந்து ஷாப் ரொம்ப என்ன சொல்றது அந்த என்ட்ரன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சின்னதா இருக்கலாம் நீங்க ரொம்ப டாலா இருக்கலாம் இடிக்கிற மாதிரி போகலாம் சம்டைம்ஸ் ஏதாவது கீழே வச்சிருப்பாங்க அதை பார்க்காம நடந்து போவீங்க பார்த்து நடந்து போங்க பார்த்து பேசுங்க அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் நம்ம யூஸ் பண்ணது உண்டு இந்த பாத்து அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம ஆங்கிலத்துல நம்ம என்ன சில படங்களுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தை என்னன்னா வாட்ச் அப்படின்னு சொல்லுவோம் சோ அதே மாதிரிதான் இங்கேயும் நீங்க யூஸ் பண்ணோம் சோ வாட்ச் யுவர் ஸ்டெப் அப்படின்னு சொல்லலாம் இப்ப பார்த்து பேசுங்கன்னா வாட்ச் யுவர் ஸ்பீச் அப்படின்னு சொல்லலாம் யுவர் டாக்னு சொல்லலாம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல நீங்க அந்த வேர்டை மட்டும் மாத்திட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆன்சர் கிடைக்கும் நிறைய இடங்கள்ல வந்து நம்மளுடைய பெண் குழந்தைங்க டியூஷன் போவாங்க போயிட்டு ரொம்ப லேட்டா வருவாங்க சம்டைம்ஸ் ஏதாவது டிராஃபிக் ஜாம் ஆயிரும் ஸோ அந்த சுச்சுவேஷன்ல நம்ம பேரண்ட்ஸ் வந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் ஐயோ அப்படின்னு அந்த ஃபீல் பண்ணும்போது நம்ம தமிழ்ல வந்து அந்த காலத்துல சொல்வது உண்டு சோ வயித்துல நெருப்பு கட்டிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளவு வெளியே விட்டுது அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இங்கிலீஷ்ல எப்படி சொல்றது அப்படின்றத இப்ப சொல்றேன் இது ஆங்கில வாக்கியமா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா இட் ஃபீல்ஸ் லைக் தர் இஸ் அ ஃபயர் இன் மை கட் சோ கட் அப்படின்றத நம்ம வந்து வயிற்றுல நெருப்பு கட்டிட்டு இருக்கிறதுன்றத நம்ம சொல்லும் போது ஃபயர்இன் அ கட் அப்படின்னு சொல்லலாம் நம்ம நிறைய சூழ்நிலைகள்ல ஒருத்தவங்களுடைய கஷ்டத்தை பார்த்துட்டு இல்ல ஒருத்தவங்க யாராவது ரொம்ப அடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க எதுவுமே நான் மட்டும் அவர் இடத்துல வச்சுக்கோங்களேன் அவங்களை அடிச்சு நொறுக்கிருப்பேன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சோ நான் மட்டும் அவரோட இடத்துல இருந்திருந்தான் நானா இருந்திருந்தா அவர் இடத்துல நானா இருந்திருந்தா அப்படின்றத நம்ம ஆங்கிலத்துல எப்படி சொல்லுவோம் அப்படின்னா இஃப் ஐ வேர் இன் ஹிஸ் ஷூஸ் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பார்த்தீங்கன்னா ஒரே போரிங்கான ஒரே விஷயத்தை செஞ்சுட்டே இருப்பாங்க ஆஹ் ஒரே ஹாபி ஒரே மாதிரி இருக்கும் மேபி வந்து நம்ம சொல்லுவோம்ல ஏன்னா எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கான் சோ இந்த படிச்சுட்டே இருக்காங்க படிப்ஸ் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம சொல்லும் பொழுது நம்ம யூஸ் பண்ணக்கூடிய ஒரு முக்கியமான வார்த்தை இருக்கு ஸோ அது நிறைய பேருக்கு தெரியாது நான் உங்களுக்கு சொல்லி தரேன் ஹி இஸ் அ நேர்டு அப்படின்னு சொல்லலாம் சோ நேர்டு எனி ஆர் டி அப்படின்றது நீங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணக்கூடிய விதம் நேர்டு அப்படின்னு சொல்லலாம் இப்போ ரெண்டு சைடு சண்டை போட்டுட்டு இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்க அந்த சண்டையை பார்த்துட்டு இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவா அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான்னு சொல்லி யோசிச்சுட்டு யாருக்குமே நான் சப்போர்ட் பண்ண விரும்பலைங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லும் பொழுது நம்ம ஒரு முக்கியமான ஒரு ஃப்ரேஸ் யூஸ் பண்ண உண்டு அந்த ஃப்ரேஸ் உங்களுக்கு நான் இப்ப சொல்லி தரேன் ஐ எம் நாட் டேக்கிங் சைட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் நிறைய பேரு அஹ் பர்ச்சேஸ் பண்ண போவாங்க அவ்வளவு பாக்கெட் நிறைய காசு கொண்டு போனா கூட அதை வந்து செலவு பண்றதுக்கு அவங்களுக்கு விருப்பம் இருக்காது ரொம்ப கஞ்சா பிசு நிறையா இருப்பாங்க சோ இந்த கஞ்ச பிஸ்னாரி அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல நம்ம பேசக்கூடியதை நம்ம எப்படி ஆங்கிலத்தை சொல்ல ஏன் சரி இவ்வளவு கஞ்ச பிஸ்னாரியா இருக்கிறீங்க அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன்ல சொல்றோம் கேட்கலாம் ஒய் ஆர் யூ சோ ஸோ மைசர் அப்படின்ற ஒரு வார்த்தை இருந்துச்சு முன்னாடி பட் இது புது வார்த்தை வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கங்க அடுத்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வாக்கியம் நம்ம எல்லாருமே வீட்டில் என்ன செய்வோம் முட்டை இருந்தா என்னது முட்டையை உடச்சு என்ன செய்வோம் ஆம்லெட் போட சொல்லுவோம் சோ இதை அடிக்கடி ஒரு கான்வர்சேஷன்ல எனக்கு ஒரு முட்டை போடு அப்படின்னு சொல்லுவோம் சோ இது ஒரு கான்வர்சேஷன் வரக்கூடிய ஒரு சென்டென்ஸ் தான் சோ இதுக்கு எப்படி இங்கிலீஷ்ல நம்ம சொல்றது அப்படின்னா ஸ்க்ராம்புல் தி எக் அப்படின்னு சொல்லலாம் குடி ப்ளீஸ் ஸ்க்ராம்பில் தி எக் அப்படின்னு சொல்லலாம் சோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க கத்துக்கிட்டே இருக்கணும்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க நம்ம வீட்டுல இருக்கிறவங்களே பாத்துகிட்டீங்கன்னா தம்பி இருப்பாங்க சிஸ்டர் நல்ல பொறுப்பானவங்களா இருப்பாங்க பட் இந்த சிஸ்டர் வந்து அந்த தம்பியை பார்த்துட்டே இருக்கிற மாதிரி சூழ்நிலைகள்னா இருக்கும் எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா நம்ம சொல்லக்கூடிய ஒரு கான்வர்சேஷன் என்னுடைய வேலையே உன்னை பார்த்துக்கிறதா இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லுவோம் ஸோ அதை இங்கிலீஷில் எப்படி சொல்றது என்னுடைய வேலை வந்து உன்னை பாத்துக்கிறது இல்லை அப்படின்றத நம்ம சொல்லுவோம்ல அது எப்படி இங்கிலீஷ்ல சொல்றது ஐ நாட் பேபி சிட்டிங் யூ ஐ நாட் பேபி சிட்டிங் யூ அப்படின்றத சொல்லலாம் இப்போ இந்த வாக்கியங்கள்ல பத்து வாக்கியங்கள் நான் சொல்லியிருக்கேன் இந்த வாக்கியங்கள்ல உங்களுக்கு தெரியாத வாக்கியங்கள் இதுதான் மேம் நான் நீ தான் ஃபர்ஸ்ட் டைம் லேர்ன் பண்ணுறேன் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா காமன் செக்ஷன்ல அந்த வாக்கியங்களை மட்டும் எனக்கு டெக்ஸ்ட் பண்ணி அனுப்புங்க அதே மாதிரி இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் சிச்சுவேஷனல் சென்டென்சஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்மளுடைய சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கானை ஹிட் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு ரெகுலரா வீடியோஸ் வந்து சேரும் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான வாக்கியங்களோட நான் சந்திக்கிறேன் சொல்ல மறந்துட்டேன் நம்மளுடைய பாசிபிள் இங்கிலீஷ் ஆன்லைன் கோர்சஸ்ல ஸ்ட்ரக்சர் வேரியேஷன்ல உங்களுக்கு நிறைய ஆஃபர் மெகா ஆஃபர் போயிட்டு இருக்கு ஒருவேளை இந்த மே அந்த நீங்க யூட்டிலைஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக இந்த நம்பருக்கு நீங்க தொடர்பு கொள்ளலாம் நம்ம பாசிபிள் இங்கிலீஷ்ல ஒன் டு ஒன் கிளாஸ் குரூப் கிளாஸ் சொல்லி ஏகப்பட்ட விஷயங்கள் போயிட்டு இருக்கு இதுல முக்கியமா நான் சிக்ஸ்டீன் டெக்னிக்ஸ் சொல்லி கொடுத்து சீக்கிரமாக உங்களை சிந்திக்க வச்சு ஆங்கிலத்துல நீங்களே ஓன ஒரு விஷயத்த கிரியேட் பண்ற அளவுக்கு உங்களை வந்து சில சில டெக்னிக்ஸ் மூலமாக நிறைய கேள்விகள் ரெண்டு நாள்ல பாத்தீங்கன்னா நானூறு கேள்விகளுக்கு மேல உருவாக்குறாங்க பேசிக்கா இருக்கக்கூடிய பிகினர்ஸா இருக்கிறவங்க கூட அப்படி யூஸ் பண்ணி அவங்களா கிரியேட் பண்றாங்க ஸோ நீங்க இந்த டெக்னிக்ஸை யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா ப்ராக்டிஸ் பண்ணோம்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உடனே தொடர்பு கொண்டு நீங்களும் உங்களுடைய குழந்தைங்களை என்ரோல்மெண்ட் கொண்டுவாங்க கொண்டு வாங்க கண்டிப்பா அவங்க ஆங்கிலம் பேசுவாங்க